May I come in? அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வக்காலத்து அப்படின்னா என்ன அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வக்காலத்துங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் அதுக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, நீதிமன்றங்களில் வந்து உரிமையல் வழக்குகளை வந்து வக்காலத்து வந்து ஒரு வழக்கினராக வந்து தாக்கல் செய்யப்படும். அது வந்து பார்த்திங்கன்னா எதற்காக தாக்கல் செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், ஒரு வழக்கில் வந்து வாதியின் சார்பிலாகவோ அல்லது பிரதிவாதியின் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கை வந்து நடத்துவதற்கு அந்த வழக்கின் சார்பாக உள்ள அனைத்து பிற காரியங்களுக்கும் அந்த வழக்கினர் வந்து, அதாவது வக்காலத்து தாக்கல் செய்கிற வழக்கினர் வந்து அவங்களுக்கு ஒரு பிரதிநிதியாக இருந்து அந்த வழக்கை வந்து ஒரு முன்னிலைப்படுத்தி நடத்த வந்து அனுமதி கேட்டு தான் பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் ஒரு மனு தான் பார்த்திங்கன்னா இந்த வக்காலத்து. ஸோ இதை வந்து வக்காலத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவருக்காக வந்து இந்த வக்காலத்து வாங்குவதனால் பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த வழக்கினர் வந்து நீதியை வந்து பெற்றுத்தருவார் என்பதுக்காக ஒரு மனு தான் பார்த்திங்கன்னா இந்த வக்காலத்து வந்து தாக்கல் செய்வாங்க நீதிமன்றத்தில். அதாவது வாதியின் சார்பிலாகவோ ஒரு வழக்கினர் தாக்கல் செய்வார், இல்லை பிரதிவாதியின் சார்பிலாக ஒரு வழக்கினர் வந்து முன்னிலையாக வழக்கை நடத்துவதற்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் மனு தான் பார்த்திங்கன்னா இந்த வக்காலத்து. ஸோ வக்காலத்து தாக்கல் செய்தால் மட்டுமே நீதிமன்றத்தில் வந்து அந்த வாதியின் சார்பாகவோ இல்லை பிரதிவாதியின் சார்பாக வந்து வழக்கினர் வந்து நீதிமன்றத்தில் வாதாட முடியும் என்று சொல்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா வக்காலத்து அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம். மேலும் இதுபோல் பல்வேறு தகவல் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.